வந்து வடமாகாணம் உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் இருக்கிற முக்கியமான சவால் வந்து குடிநீர் பிரச்சனை. அதுவும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மாவட்டங்கள் 25 இருக்கின்ற இந்த நாட்டில் ஒரு ஆறும் நதியும் ஓடாத ஒரே ஒரு மாவட்டம் வந்து யாழ் மாவட்டம் மட்டும்தான். அதனால் இது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில், யாழ் மண்ணை பொறுத்தவரையில், யாழ் மக்களை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டென்ஷியல் என்று சொல்லக்கூடிய அல்லது வாழ்வுக்கு அடிப்படையான கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியவில்லை, பெண் பிள்ளைகளுடைய கருத்தடைக்கு காரணமாக இருக்கக்கூடும் இது. அநேக பேர் இந்தியாவுக்கு போய் கொண்டிருக்கணும், இப்போ கரு ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்கான அந்த சிகிச்சைக்காக. அதனால் நான் ஆரோனா இருக்கிற காலத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து வடக்குக்கு குடிநீர் கொண்டு வருவது. அதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது ஒரு திட்டம் நாங்கள் தயார் செய்து காசும் எடுத்தாச்சு, எல்லா இடங்களிலும் அனுமதி பெற்றாச்சு. அதுதான் இந்த வட மாராட்சி கலப்பு அல்லது வடமராட்சி லகூன் தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து தேங்க வைத்து அதை நாங்கள் குடிநீரை பாதிக்கிறது என்ற திட்டம். அதெல்லாம் நடந்துட்டு அதில் கடைசி கட்டத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் குழுவோடு அந்த திட்டத்தினாலே ஏற்படக்கூடிய சூழலுக்கு எதுவும் சவால்கள் உண்டோ என்று அதை அரேஞ்ச் பண்ணால் நாங்கள் அந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம். அது மட்டும்தான் எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சவாலாக இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் நான் தாமதமானேன். அதுக்கு புறம்பாக நாங்கள் அட்வான்ஸ் ஆறுமுகம் என்று ஆறுமுக திட்டத்தை கை வச்சிருக்கிறோம். அது இப்போ கருத்தளவாக முடிஞ்சிட்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான 65% காசும் எங்கள்கிட்ட கிடைச்சிட்டு, மீதியான 35% செலவை நாங்கள் ADB இடம் கேட்கலாம் என்று யோசிச்சுருக்கிறோம். அதுக்கான ஆறுமுகம் திட்டம், அட்வான்ஸ் ஆறுமுகம் ஆறுமுகம் திட்டம் வந்து 56 வரையப்பட்டது. அப்போது அவருக்கு தெரியாமல் இருந்த சில நுட்பமான விஷயங்களை நாங்கள் இப்போ சேட்டலைட் மூலமாக கூகுள் மூலமாக கண்டுபிடிச்சு அந்த அட்வான்ஸ் ஆறுமுகம் திட்டமாக மாற்றியிருக்கிறோம். அது டச் ஸ்டடி என்று கூட சொல்லுவார்கள் சிலர். ஆனால் நான் அந்த வார்த்தைக்கு நான் விரும்ப இல்லை. எங்களுடைய மண்ணின் மைந்தர் அவர், அதனால் அவருக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும். அட்வான்ஸ் ஆறுமுகம் என்ற திட்டம். மூன்றாவது வந்து பாலியாரும், நாலாவது பரங்கியார், மேல் பரங்கியார் கீழ் பரங்கியார் என்று பரங்கியாரும் இருக்குது. ஐந்தாவதுக்காக நாங்கள் இலங்கையில் தண்ணி அல்லது மலை எங்கே கூடுதலாக விழுது என்று கேட்டிங்கன்றால் அது வந்து மத்திய மாகாணத்திலையும் சபர்கனவு மாகாணத்திலையும் தான் கூடுதலான மழை பெய்யுது இலங்கையில் காலாகாலம். அங்கேருந்து குழாய் மூலமாக நிலத்துக்கு அடியில் இருக்கிற குழாய் மூலமாக தக்குண்டு வரத்துக்கான திட்டம் மேலக ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது ஒரு பாரிய திட்டம். அப்படி நடந்து கண்டால் ஒரு காலம் நாங்கள் தண்ணிக்கு இனிமேல் தவிக்க தேவையில்லை. அதுக்கு பிறகுதான் நாங்கள் இரண்டமடலில் இருக்கிற தண்ணியை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற பேச்சுவார்த்தைக்கு நான் போக விரும்புகிறேன். என்னடா இரண்டமடு சம்பந்தமாக கேட்கும்போது அவை சில குழப்பங்களில் சில பயங்களுக்குள்ளே அவை இருக்கணும். நான் அந்த பயத்தை கூட்ட இல்லை. அந்த மக்களோடு நான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறேன். இரண்டமடு இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இரண்டமடையிலிருந்து இப்போதைக்கு கடலுக்கு போகிற தண்ணிக்காக நான் காசு கொடுத்து வேண்ட விரும்புகிறேன். அது வந்து கமத்தொழிலுக்கும் கமக்காரருக்கும் போய் சேரட்டும் அந்த காசு. சரியோ, ஒரு மில்லியன் லிட்டர் வந்து தண்ணி கடலுக்கு போகுதுண்டால் அதுக்காக நான் காசு தர வரேன். ஏனென்றால் இங்கே நாங்கள் கொழும்புலேருந்து காசு கொடுத்து தண்ணி வாங்கி கொண்டு வருவோம். போத்தல் அதில் சூழல் மாசடையுது, அங்கேருந்து கொண்டு வர வேணும். அதன் தன்மை தெரியாது. ஆகையினால ஏன் அவை வந்து எங்களுக்கு அந்த தண்ணியை தர மாட்டினோம், அதுக்காக காசு கொடுக்கலாம். எங்களுக்கு அந்த காசு வந்து கிளிநொச்சி மாவட்டத்து விவசாயிகள் போய் சேர வேணும். அவை வந்து இன்னும் 50 வருடத்தில் 100 வருடங்களில் கிளிநொச்சியில் என்னென்ன போகைகள் செய்யலாம்ன்ற கமத்தொழிலாளர்கள் ஆராய்ச்சி செய்ய வேணும். அப்படி ஒரு ஆராய்ச்சி ஒன்றுமே செய்ய இல்லை இங்கே. ஆகையினால கமத்தொழிலாளர் நாங்கள் நம்பியிருக்கிற கலாச்சாரம் அவைக்கு அந்த காசு கொடுக்கலாம்ன்ற அது 6வது திட்டம். அதுக்கான அவை முன்வரும் என்றால் நான் நாளைக்கும் தயார். ஆனால் அதில் இருக்கிற அரசியல் அல்லது பயங்கள் நான் கூட்ட விரும்ப இல்லை. நான் அந்த மக்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறேன். அவை விரும்பினில் செய்யலாம். ரெண்டாவது காரணம் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். நான் இல்லாத வாரத்தில் ஏற்பட்ட சரணங்களில் ஒன்று தான் இந்த
வட மாகாணத்துக்குள்ளே இருக்கிற சில பாடசாலைகள் தேசியமயப்படுத்தப்படும் என்ற கேள்வி. இப்போ இதை குறித்து அநேக பேர் அநேக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் தெளிவாக சொல்ல வேணும் என்னென்றால், நான் 13 சீர்திருத்தத்திலே முழு முக்கிய நம்பிக்கை வைத்திருக்கிறவன். அதாவது அதிகார பரவலில் எங்களிடம் என்னென்ன அதிகாரங்கள் கிடைத்ததோ அதில் ஒன்றே கூட, ஒரு துளியை கூட நாங்கள் திருப்பவும் கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வேண்டாம். அப்போ இந்த கல்வி என்பது உயர்கல்வி அல்ல, ரெண்டாம் தர அல்லது கீழ்மட்ட கல்வியும் ரெண்டாம் தர கல்வியும் வந்து மாகாண பார்வையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்களிடமிருந்து சில பாடசாலைகளை நாங்கள் தேசிய பாடசாலையில் ஆக்கலாம் என்ற நல்ல கூர்மை கவனிங்கோ, இது என்னுடைய விருப்பம் அல்ல. தொடர்ந்து பெற்றோரும் பாடசாலை பிரதான ஆசிரியர்களும் மத்திய அரசின் மந்திரி அமைச்சராக இருக்கிற விஜயகலாமையாரும் ஏனையோரும் என்னிடம் முன்வைத்த ஒரு கருத்து, அதாவது மத்திய அரசாங்கம் பாடசாலை அபிவிருத்திக்காக ஒரு தொகை காசு வைத்திருக்கிறது, அது வந்து தேசிய பாடசாலைகளுக்கு தான் கொடுக்கப்படும். தேசிய பாடசாலை இல்லாட்டி எப்படி கொடுக்கிறது? ஆகையினாலே அந்த காசு வந்து கிடைத்தால்தான் சில வளங்களை எங்களுக்கு உருவாக்கலாம். உதாரணமாக ஸ்விமிங் பூல்ஸ் அல்லது பெரிய அளவிலான கிரிக்கெட் ப்ராக்டிஸிங் அந்த மாதிரியான லெபரட்டரிஸ் உருவாக்குவதற்கான வளங்கள் எங்களுக்கு தேவை. அந்த வளங்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏனைய தேசிய பாடசாலையை கொடுத்து கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், கல்வி எங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கல்வித்துறையில் விழுந்திருக்கிறோம். இதுக்கு ஒரு காரணம் வந்து போதிய வசதிகள் இல்லாமல் இருப்பது. ஆக இந்த வசதிகளை நாங்கள் எப்படி கூட்டலாம் என்றால், மாகாண சபையில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு தேவையான காசும் அங்கிருந்து தான் வருது. அதை நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கிறோம். ஆனால் நேரடியாக தேசிய பாடசாலைக்கு கிடைக்க வேண்டிய அவை கொடுக்க தயாராக இருக்கின்ற என்ன அபிவிருத்தியை எங்களால் கெடுக்க முடியாமல் இருக்கிறது. எங்களுக்கு தேசிய பாடசாலை இல்லாத முடியும். ஆகையினால இந்த இவைண்டு வந்த விண்ணப்பங்கள் அடிப்படையிலும் அந்த தேசிய பாடசாலை அபிவிருத்திக்கான காசு மத்திய அரசுகள் இருக்கின்ற ரெண்டாவது காரணத்தின் அடிப்படையிலும் நான் விருப்பம் இல்லாமல் இந்த விஷயத்தை குறித்து நான் ஒரு என்ன பார்வை விட்ட நேரம் என்ன கிடைச்சது என்னென்றால், இதை வந்து ஒரு நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக செய்ய வேண்டும், எங்களோட விருப்பத்துக்கு செய்யக்கூடாது, யாரும் தனிப்பட்ட விதத்தில் அரசியல் செய்யக்கூடாது, நான் ஒரு நிர்வாகி தான். ஆகையினால மக்கள் விருப்பம் என்ன, என்னென்ன செய்யலாம், மக்களுடைய அபிவிருத்திக்காக என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் எப்பயும் யோசிக்க வேணும். இப்போ ஏனைய மாகாணங்கள் பார்க்கும்போது, ஏனைய 8 மாகாணங்கள் பார்க்கும்போது சராசரியான 3.5% பாடசாலை இருக்கின்ற பாடசாலையில் தொகையிலிருந்து 3.5% பாடசாலைகள் தேசிய பாடசாலையாக இருக்கிறது. அது தென் மாகாணமாக இருக்கலாம், சபர்கனவு மாகாணமாக இருக்கலாம், உவ மாகாணமாக இருக்கலாம், சராசரியான ரீதி. அப்படி பார்க்கும்போது வட மாகாணத்தில் இதுவரையில் 2% தேசிய பாடசாலையாக இருக்கிறது. ஆகையினால நாட்டில் ஏனைய மாகாணங்களுக்கு ஒப்பிட்ட வகையில் நாங்கள் 3.5% போக வேண்டும் என்றால் இன்னும் 14 பாடசாலைகளை நாங்கள் தேசிய பாடசாலையாக மாற்றலாம். அது வந்து அப்போது நாட்டில் இருக்கிற மற்ற மாகாணங்களுக்கு சராசரியாக வரும். இது நான் விருப்பமில்லாமல் செய்கின்றபடியினால இந்த 14 பாடசாலை எந்தெந்த பாடசாலை என்று முழு வடமாகாணத்தில் இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் கேட்டிருக்கிறேன். அவைக்கு விருப்பமோ இது? விருப்பம் என்றால் தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற எந்த பாடசாலையை தேசிய பாடசாலை ஆக்குவோம் என்று நிர்வகிங்கோ என்று கேட்டிருக்கிறேன். அவ்வளோதான் நான் செய்தது. விருப்பம் இல்லாமல் ஆவணைக்கு கேட்டபடி அன்றாட மக்கள் வந்தும் கேட்கும் விண்ணப்பத்துக்கூடாக அங்கே இருக்கின்ற வளங்களை நாங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வடமாகாணத்துக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ரெண்டாவது காரணம், அதுக்கு அடிப்படையில் எடுத்த உத்தியோகபூர்வமான அல்லது விஞ்ஞானபூர்வமான இது வந்து புள்ளி விவரங்களை எடுத்து வச்சு பார்த்து போட்டுட்டு இன்னும் 14 பாடசாலைகள் தேசிய பாடசாலை உயர்த்தலாம் என்ற தீர்மானத்தை அவைகிட்ட தான் நான் கேட்டேன். நான் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை.
அப்போ எங்களுக்கு அஞ்சு மாவட்டங்கள் இருக்குது. அந்த அஞ்சு மாவட்டத்தில் ஏற்கனவே 14 தேசிய பாடசாலைகள் உண்டு. அதில் எத்தனை 22 இருக்குது. 22 வட இங்கே யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ இருக்குது? 14. ஓ, யாழ்ப்பாணத்தில் வந்து ஏற்கனவே 22 பாடசாலைகள் இருக்குது. முழு மாகாணத்திலையும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 14 இருக்குது. என்னடா சனத்தொகையும் பாடசாலை போகும் பிள்ளைகளின் சனத்தொகையும் பார்க்கும்போது அது ஆகையினால எங்களுக்கு இன்னும் அந்த மிஞ்சி இருக்கின்ற 14 பாடசாலை எந்தெந்த பாடசாலை எந்தெந்த மாவட்டங்கள் என்று அதை நீங்கள் தான் சிபாரிசை செய்ய வேணும் என்று கடிதம் மூலம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதம் எப்பொழுது நாங்கள் இதை 18 3